மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிக மிக நல்ல தொண்டாகும். உன் மனசாட்சிக்கு மறுபெயர்தான் கடவுள். உனக்குள் இருக்கும் இந்த கடவுளை நீ வணங்கினால் தவறுகளில் இருந்து தப்பித்துக் கொள்வாய். புகழை தேடாதே, குணமுள்ள பண்புள்ள நல்ல மனதை தேடு. உழைப்பு சுறுசுறுப்பானது, அது வசதிகளையும் நன்மதிப்பையும் பெற்றுத் தருகிறது. நீ நன்றாக பேசினாய் என பாராட்டு பெறுவதை விட நீ நன்றாக செய்தாய் என பாராட்டு பெறுவது மேல். அறிவின் பெருக்கத்திற்காக போடும் முதல் எப்போதும் மிக உயர்ந்த வட்டியையே கொடுக்கும். நீ எதை செய்ய வேண்டும் என்று கருதுகிறாயோ அதையே தீர்மானம் செய்து கொள். தீர்மானம் செய்த பிறகு ஒத்தி போடுவது நல்லதல்ல. செயல்களை கடினமாக்குவது சோம்பலே. வருமானம் என்பது தற்காலிகமானது, நிச்சயமற்றது. ஆனால் செலவு என்பதோ உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலையானது, நிச்சயமானது. செய்த தவறுகளுக்கும் செய்ய தவறிய கடமைகளுக்கும் பொறுப்பை இறைவன் மீது சுமத்திவிட்டு தப்பிவிட கண்டுபிடித்த சதிதான் விதி. நல்ல மதிப்பை பெறுவதற்கு பல நல்ல செயல்கள் தேவைப்படுகிறது. ஆனால் அதை இழப்பதற்கு ஒரே ஒரு மோசமான செயலே தேவைப்படுகிறது.